Okay. Another week. That one over there. It's your daddy. I wrote down character. Could not be seen there. Nobody had to. Nangal Arya one wonder. Piriya Padagara. Kanara. Kan Kanada. Devan. Nobody but Havadande. அறியட்டம் கண் காணும் மனுஷர்கள் வீட்டிலே வெளியிலே அரசாங்கத்திலே எங்களுக்கு தெரியாது. சொல்ல போனால் எங்களுடைய இருதயம் எப்படி என்று தெரியாது. கட்டாயம் மறுதளிப்பான் என்று பீட்டர் அறியவில்லை. ஈஷுவோ திகதரிசியாய் இருந்தபடியால் அவர் சொன்னார், ஏய் பீட்டர், யூ கோயிங் டு டினை மீ 3 times. சோ சாதாரணமாக யோசித்து பார்ப்போம். முதல்ல யெகோவா சொன்ன பிதாவாகிய தேவன் எதை விரும்பி பிரியப்படுகிறார் அதை அவர் கூறியிருக்கிறார். அல்லது எங்களுக்கு தெரியாது. எருமையும் 9:23 யெகோவா கூறுவது இதுவே, அறிவாளி தன் அறிவை ஞானத்தை குறித்து உழுகாமல் இருக்கட்டும். பலசாலி தன் பலத்தை குறைத்து உழுகாமல் இருக்கட்டும். பணக்காரன் தன் பணத்தை குறைத்து உழுகாமல் இருக்கட்டும். ஆனால் உழுக விரும்புகிறவன் இதை குறைத்து Now, these are very clear words. அவரை குறித்து புழுகட்டாம். Watch. அது என்னென்றால், ஒருவன் என்னை அறிந்து டேடிய அறியட்டாம். எப்படிப்பட்டவர் அவருடைய இருதயம், அவர் யோசனைகள், விருப்பம், வெறுப்பு, கோபம், பொறாமை, இரக்கம், அன்பு, அவரை குறித்து அறியட்டம். எப்படிப்பட்டவன் ஒருவன் என்னை அறிந்து விளங்கிக் கொண்டதாலும் நான் பூமியிலே தயவும் நியாயமும் நீதியும் செய்கிற யெகோவா, அது அவரது பெயர்.
குறைத்து மட்டுமே அவன் பெருமை பாராட்டும் பொழுகாட்டும். அவைகளிலே நாம் மகிழ்கிறேன், பிரியப்படுகிறேன். செல், இவைகளில் மேல் நாம் பிரியமாய் இருக்கிறேன். எவ்வளவாக இந்த அறிவை நாங்கள் ஆழமாய் தோண்டி பார்க்காது என்னை சேர்த்து சொல்கிறேன். What type of a person is God the Father? Do we know? அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்களுக்கு தெரியாது. அதி உயர்ந்த தேவரின் மகனே இயேசு கிறிஸ்து. இவரே என் நேச மகன். இவரில் நாம் பிரியமாயிருக்கிறேன். அமிழ்த்தி உங்களுக்கு ஜாரசம் எடுக்கும் நேரத்தில் குரல் வந்தது. அவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை. யெகோவா மாதிரி உலகம் தோன்றுவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு இருந்த மகிமை இப்பொழுது நீ என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுது. சோ அதி உயர்ந்த தேவனையும் அவரே அவர் மகன் இயேசு கிறிஸ்து யேசுவா மெஸ்ஸியா ரெண்டு பேரையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. ரெண்டு பேர் எப்படிப்பட்டவர்கள், குறிப்பாக அதி உயர்ந்த தேவன் யெகோவா, what is his character, எப்படிப்பட்டவர். Listen carefully, என்ன செய்கிற இந்த காலத்தில்தான் இதை தோண்டி பார்க்க வழி நடத்து இருந்தது, அல்லது எப்பயோ பார்த்திருக்கலாம். அதே மாதிரி டேடியும் மானோடும் ஐக்கியம் என்கிற உண்மை என்னவோலாம் நம்பி இருந்தோம். Well,
சொன்னான். அதி உயர்ந்த தேவன் மகன் ஏச்சுவாவை வெளிப்படுத்தாவிட்டால் யாரும் மகனை அறிய மாட்டான். அதே மாதிரி மகனும் அதி உயர்ந்த தேவனும் அவரது தாப்பரை வெளிப்படுத்த யாருக்கு சித்தமாகி இருக்கிறாரோ அவர்கள் மட்டும் டேடியை அதி உயர்ந்த தேவனை அறிவார்களே ஒழிய மற்றும்படிக்கு டேடியை அவர் அறிய மாட்டார். யேசுவா எல்லாருக்கும் தம்முடைய டேடி அதி உயர்ந்த தேவனை வெளிப்படுத்த மாட்டார். அந்த வார்த்தைகளை தெரியுது. எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ that's with him in a portal reveal to everybody. No. அப்ப பாருங்க இதுகள் இப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் வார்த்தையாக இருக்கிறது. Let it go inside. வசனத்தின் வாக்கையின் வார்த்தையின் உட்பிரவேசத்தான் வெளிச்சம் கொடுக்கும். தெருவிலே பேச்சு கொண்டு வந்தது. அந்த வார்த்தைகள் ரெண்டு சிஷ்யர்களுக்கும் உள்ளே போனது. தெரியும் எங்களுக்கு அவர்களுக்கும் உள்ளே போனதல்ல. அவர்கள் உண்டாக அந்த ராத்திரி சாப்பிட்டு நன்றி கூறி முடிய அவர் மறைந்து போனார். அவர்கள் சொன்ன வார்த்தை லூக்கா 24 இருக்கு. அவர் வழியிலே வேத வாக்கியங்களை எங்களுக்கு சொன்ன பொழுது எங்களுடைய இதயம் எரியவில்லையா, புளிஞ்சு போகவில்லையா? இதயம் மனம் உணர்ச்சிகள் சித்தம் அவர்கள் உணர்ச்சிகள் தொடுபட்டது. They knew. ஆனால் அப்படி இருந்த வழியிலே பேசிக்கொண்டு வர்றது யேசுவா தெரியாது. அவர்களை பொறுத்த வேலையிலே அவர் சேர்த்து போனார். ஓகே, சோ எப்படியாக நாம் கண்ணுகள தேவனை அறிவது? அறிவது
நேரம் ஒதுக்கி வாசித்து படித்து ரீடிங் டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்டடி. டு யூ ஸ்டடி? நாட் மெனி பீப்பிள். வாசிப்பார்கள். ஆனால் படிக்க மாட்டார்கள். ஆராய்ந்து படிக்க வேண்டும். யூதர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏசுவா சொன்னார், நீங்கள் அப்படி செய்கிறீர்கள், அவைகளில் நித்திய வாழ்க்கை உண்டென்று உங்களுக்கு தெரியும். அவைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இன்ட்ரெஸ்டிங். இட்டர்னல் லைஃப் இஸ் இன் த Word. Other than Daddy should not be Nan may Asirvadum Thee may Nan may Varkayim Thee may மரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்களோ வாழ்க்கையை தெரிவு செய். சூஸ் லைஃப். Have you done it? Eternal life is in the word. வார்த்தை வேர்ட் லோகாஸ் அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. வார்த்தைக்குள் வாழ்க்கை. வார்த்தையாக இருந்தவர் மனுஷனாக அவர்களை அவரை கண்டோம், பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், நோக்கி பார்த்தோம். அவர் பேச கேட்டோம். டேடியோடு இருந்த வார்த்தை யேசுவா குறிப்பாக அதை உயர்ந்த கண்காணாத தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த வந்தார். Now you should இதுவரைக்கும் டாடி யார், மகன் யார் இருதயத்தினால் அறிந்து சந்தோஷமாகி நீ நாளாந்தம் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்க ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அநேக பேருக்கு டாடி வேறு மகன் வேறு தெரியாது.
அவங்க ஒரு ஆளுக்குள் ஒரு ஆள் வாழ்ந்தாலும் ரெண்டு பேர் நான் டாடிக்குள்ளேயும் டாடி எனக்குள்ளேயும் பிதா எனக்குள்ளேயும் இருப்பதை நம்புறதில்லையா? கேள்விய கேட்டுக்கொண்டு நான் டாடிக்குள்ளையும் டாடி எனக்குள்ளையும் இருக்கிறதை நம்புங்கள். உடனே ரெண்டு பேர் யேசுவோ அதி உயர்ந்த தேவனாகிய அவரது தாப்பனை யார் என்று வெளிப்படுத்த வந்தார். நன்றை கூடுதலாக யோகான புத்தகம் சொல்லுகிறது. வெளிப்படுத்த வந்தால் யோகான 1:18
அனைத்தும் பிரசன்னம். அவர் மூலம் நாங்கள் நிச்சயம் மாறியாளம் அல்லது 9:23 தேவன் சொல்லி இருக்க மாட்டார். அப்படி அறியறாது புருஷனுக்கு பஞ்சாதிய தெரியாது, பஞ்சாதிக்கு புருஷனை தெரியாது. ஓரளவு அறிந்தாலும் பெற்றார்கள் பிள்ளைகளை தெரியாது. அவர்கள் இருதயத்தை பிள்ளைகளுக்கு தாபன்யா தாயா தெரியாது. உழவர் ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கு படிக்க போறவர்களுக்கு டீச்சர்ஸ் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா? நோ. பிரின்சிபல் யார் தெரியாது. What about ஒவ்வொரு தேச ஜனங்களும் தங்களுக்கு உரிய பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் எல்லா தேசங்களிலும் யாருன்னு தெரியுமா? தெரியாது. எப்படி அறிகிற அவங்களோட கேரக்டர்? ஒரு சில மூன்றதரமான பிரச்சனை பிள்ளைகள் விட்டா என்ன சாதி மனுஷன் அப்படி என்று சொல்லலாம். ஆனால் no one knows how the character of the man or woman is. ரெண்டோ மூன்று நாளைக்கு முதல் ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிட்டது. சாப்பாடு செய்து கொடுக்கவில்லை தாய். கோபம் அடைந்த மகன் தாயை கொண்டு போட்டான். கொண்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தானே சொன்னான் இதை செய்து. தாய் நேரம் எடுத்து சாப்பாடு செய்ய கொடுக்க அதை உயர்ந்த தேவன் யெகோவா அனுப்பிய மகனை தீகதரிசியாக எழுப்பினார். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த கடைசி நாளிலே பிள்ளைகளும் எழுப்பி பெற்றாரை கொலை செய்வார்கள். Everything is coming true. So, கண்காணம் பெற்றார் பிள்ளைகள் யாரென்பதை அறிய முடியாமல் இருப்பதால் கண் காணாத தேவனை எப்படி அறியறது? Who is he? What is he?
யேசுவா அவர் தன்மை இஸ் நேச்சர் ஆவியாய் இருக்கிறார். யோகன் 4:24 ஆவியாய் இருந்தாலும் டாடி அதிக உயர்ந்த தேவனுக்கு அவருடைய உடல் உண்டு. அதுதான் மோசேக்கு சொன்னவர், மோசே நீ காண வேண்டும் என்று விரும்பறாய், என்ன கண்டு நீ உயிர் வாழ மாட்டாய், நான் உன்னை கடந்து போவேன், என் பின்பக்கத்தை பார்ப்பாய், உன் முகத்தை மறைப்பேன். எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். பின்பக்கம் இருந்தால் இஸ் லாஜிக், முன்பக்கம் இருக்கத்தான் வேண்டும். இன்றைக்காவது எருமையா நாம் 9:23 உன் முதல் குறிக்கோளாக இருக்கட்டும், அவரை அறிய வேண்டும். கொண்டு வந்த நச்செய்தி தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை முதலில் தேடுங்கள். இயேசுவை இதனை பின்பற்றி கொண்டு ஆராயும் நேரத்தில் பல இடங்களில் டேடியை குறித்து அறிவிக்கிறார். யாகோ யகோவாவை குறித்து spoke lot about God the Father. பிதாவாகிய தேவனை பல இடங்களிலே குறிப்பாய் பேசுகிறார். நீ பாட்டி தியானம் பண்ணி வாசிக்கிறாய், கிர் அப்படி வாசி ஒண்ணு போற ஒண்ணு. டாடி அதி உயர்ந்த தேவன் மகனை வெளிப்படுத்துகிறார். இல்லாமல் அவனும் மகனை அறியாம் உதாரணம் பீட்டருக்கு வெளிப்படுத்தினது. சகையவுக்கு வெளிப்பட்டது. அதே விதமாக மகன் யேசுவா டாடியை அது உயர்ந்த தேவனை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாகி இருக்கிறாரோ அவர்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டான். மகன் டாடியை வெளிப்படுத்த மகன் யார் சொல்லு? வார்த்தை ஆரம்பத்தினை வார்த்தை
நேரத்தில் ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் இருந்தார்கள். தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை என்னென்று பிரிக்கலாம். Did you ever think about ஆரம்பத்தில் இருந்ததும் முதலாம் ஒன்றோடு நாங்கள் கண்டதும் கேட்டதும் So let's think normally. How are we to know daddy? இதுதான் பிரச்சனை. அநேக பேருக்கு அதி உயர்ந்த தேவனை தெரியாது. உலகத்தார் யாருக்குமே தெரியாது. அதிகாரிகள், பிரசிடன்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பீப்பிள், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், அவர்கள் எல்லாம் யாரை போல காட்டி தரவா? யாத்திரை பயண புத்தகம் ஐந்து ரெண்டு மோசேயை கட்டளை பெற்று தேவன் பார்வோன் இடத்திலே அனுப்பினான். அவன் போய் பாலைவனத்தில் மண்டிகை கொண்டான மனதரம் என் மக்களை போகப்படு என்று இஸ்ராயலின் தேவனாகிய யெகோவா சொல்கிறார். ஓகே, பதில் அதற்கு பார்ப்போம். யெகோவாவுக்கு நாம் கீழ்ப்படிந்து இஸ்ராயல் மக்களை போகப்பட அவர் யார்? அவன் கொடுத்த பார்வோனை போல இருக்கிறாய். இதுதான் உலகத்தின் நிலைமை. அதனால் தான் பட்டு மோசமாக உச்ச கட்டத்தையே நோமாவின் நாட்களை விட பயங்கரமாக போய்கொண்டிருக்கு. பூமி யுத்தமும் வஞ்சேலும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் கொரோனா மறுபடியும் உண்டு வருதாம். வந்துட்டான் பூமி அதிர்ச்சிகள் சாப்பாடு இல்லாத பஞ்ச க
காமங்கள் உலகம் தேவன் அற்ற ஒரு ஜன கூட்டமாக மாறி போச்சு. அவரை தெரியாத அதுக்கு தான் உதாரணம் காட்டினேன். Who is Yahweh? I don't know him. அவரை எனக்கு தெரியாது. ஆகையால் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்படிய மாட்டேன். இல்லையா, கீழ்படிந்து இஸ்ராயல் மக்களை போகவிட அவர் யார்? இன்றைக்கு இந்த கேள்வியால் எத்தனை கிறிஸ்தவ சபைகள் ஏற்பட்ட சர்ச்சஸ் உலகம் will they know Jehovah? நீங்க யெகோவாவின் சாட்சிகள் என்ன? யெகோவாவின் சாட்சிகள் ரெண்டு, யெகோவாஸ் விட்னஸஸ், கேள்விப்பட்டு அவர்கள் கண்டாலே அவர்களிடத்தில் பல தப்பான பழியான போதனை குறிப்பாக யேசுவை குறித்து அது வேறு. ஏசியா எழுதி பார்த்த நீங்களே என் சாட்சியர்கள் என்பதில் அவர்கள் பார்த்தார். சாட்சிகள் உண்டு. ஓகே, அது விடும். இன்னைக்கு பார்ப்போம் மாதிரி யாரும் எப்படிப்பட்டவர். அவர் ஒரு ஆளா மூன்று பேரா? ஒரு ஆள் மூன்று பேராகவும் மூன்று பேர் ஒரு ஆளாகவும் இருக்கிறார். அநேக பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நான் சொல்றேன், யூ காட் டு ஸ்பெண்ட் டைம் ஸ்டடிங், வாசிக்க ஒரு நேரம். யூ ஹாவ் டு ஸ்டடி. ஹவ் இஸ் இட் படிக்கும் நேரத்திலே இஃப் யூ ஃபர்கெட் த டீச்சர், நீ படிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கும் போதுகராய இயற்றுமாவை மறந்தால் எப்படி கற்றுக்கொள்ள போகிறாய்? You call me rabbi, you call me master and teacher. Yes, you're right. தொடர்ந்து அப்படியே இருக்கிறார். As you read, உலகாதையை அவர்கிட்ட கேட்கிறாய், மாஸ்டர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், பிளீஸ் டீச் மீ. டு யூ ஆஸ்க் சம்திங் வாஸ் ட்ராப்ட் இன் மை ஹார்ட் டுடே, ஐம் நாட் கோயிங் டு டச் தட். எத்தனையோ காலம் கட்டேன்,
நானாக எண்ணிக்கொண்டேன் இதுவாக இருக்கும். Not so. இந்த வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே கீழ்படுகிறவர்களும் உள்ளே இருக்கும். அதை உயர்ந்த தேவனும் மகன் கற்பிக்கிறார். ஒன்று யோகன் 2:27 அவர் உண்மையானவர், பொய் சொல்ல மாட்டார். அவராலே பெற்ற பிரசன்னம் அவர் குடியிருப்பது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஆகையினாலே நீ சொல்லப்படாது, I don't need a teacher, I don't need pastor, நான் படிப்பேன். நான் அப்படியா சொல்லவில்லை. There are anointed teachers. That anointing different from shepherd's anointing. Or the evangelist's anointing. Prasannam. So, யேசுவின் மூலமாக நாங்கள் டேடியை தொடர்ந்து நாளாந்து கற்றுக்கொள்ளலாம். பட் யோகானன் புத்தகம், தி புக் ஆஃப் ஜான், நிறைய தேவனையும் அவர் மகனை பற்றி சொல்லுகிறது. மத்தியு மார்க் லூக்கை விட சோ இவைகளை அறிந்தால் அது இது சரி செயல்தான் வேண்டும். ஆனால் அதிலே ஈடுபட்டு போனால் வேறு அங்கே நேரம் படிக்க. ஐ டோல்ட் யூ வாசிப்பது வேறு, தியானிப்பது மெடிடேஷன் வேறு, ஸ்டடிங் வேறு, சர்ச்சிங் வேறு. இன்னைக்கு ஒரு மனுஷன் Paul Young-Jo, South Korea, Yoido Full Gospel Church. அவர் சொன்னார், வாழ்க்கையில் மிக முக்கிய காரியம் உண்மை வார்த்தை. ஆனால் அவரோடு தொடர்ந்து பேச, யூனோ எவ்ரி டே ஹவ் மச் டைம் ஹீ கிவ்ஸ், 5 hours. அவர் சபையில் எத்தனை பேர், 500,000. If you put your full gospel church, Four hours. Tamil Naraya Paramount here. வந்தது
பச்சை தண்ணீரை உனக்கு தெரியும். பலகாரம் சுழ முடியாது. That's a church. And David Yongicho Paul Mati David put our neither hand in there. So சகோதரர்களே, வார்த்தைகள் என் வாயிலே போட்டவைகளை சொல்லுவேன். தனியை மகனையும் அறியல அறிவில வளர வேண்டும். யார், எப்படிப்பட்டவர், என்ன விதமான கரெக்டர், பார்வோனுக்கு தெரியாமல் அவர் மகத்துவம் சர்வத்தின் தேவன் மோசே அவரை அறியாதபடியால் ஓபனாக சொல்லி போட்டார். ஈஸியாவை எனவே எடுப்போம். யெகோவா அந்த பேர் மட்டுமே தெரியாத ஜனங்கள் புரிஜாதியாவை விடுவோம். கிறிஸ்டியன் தே டோன்ட் நோ, தே நோ ஜீசஸ், இயேசு. அதி உயர்ந்த தேவனை பற்றி அவரை கற்றுக் கொடுப்பது எல்லாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்வது எல்லாம் ஜபிக்க கற்றுக் கொடுத்தது அங்கே. I mean, these are down to earth, simple things. And the journal, Matthew 6. நீங்கள் மன்றாட வேண்டிய விதம் ஜபிக்க வேண்டிய விதம் வானங்களிலே இருக்கிற எங்கள் டாடி யாரிடத்தில் ஜபம் அட்ரஸ் பண்ண வேண்டும். சொன்னார் யாரிடம், டாடி பிதாவே உமது பெயர் பரிசுத்தப்படுவதாக. அது யாரு, கரெக்ட் நேம் என்ன, அவரது பெயர் யெகோவா. ஓ யாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவரை குறைத்த வேண்டுதல் உம்முடைய சித்தம், வானங்களில்
செய்யப்படுவது போல் பூமியிலே செய்யப்படுவதாக. தேசங்களிலே இலங்கையிலே இஸ்ராயலிலே செய்யப்படுவதாக நீ பண்ணி சொல்லலாம். எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு தரும். So Joshua told them to pray to the Father. All right. இதே பாவம் யோகான 4 அடியிலே தண்ணி அள்ள வந்த பெண் அவரோடு பேசும் நேரம் சொன்ன வார்த்தைகள் அவள் என்ன சொன்னார்? எங்கள் தகப்பன்மார் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இயேசுவா மறுபடியாக பண்ணே நாம் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் பங்க எங்கும் பிதாவை கொடுத்து கொள்ளும். எங்கும் யாரை? பிதாவை. Worship the Father. எங்கு டாடியை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். ஏன்? டாடி யாரென்று தெரியாது. எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஒரே உண்மையான தேவனாகிய யெகோவாவை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரியும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ள நாங்கள் தம்மை சேர்த்து அறிந்திருக்கிறதை தொழுகொள்கிறோம். என்ன சொல்லுகிறான்? நாங்கள் டாடியை அதி உயர்ந்த தேவனை தொழுது கொண்டுகிறோம். எங்களுக்கு அவரை தெரியும். ஏனென்றால் விடுதலை மனுஷருக்கு ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. ஏன் அப்படி சொன்னால் அவர்களையெல்லாம் அது உயர்ந்த தேவன் தம் சொந்த ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டார். தம்முடைய வெளிச்சம் விடுதலை உலகம் எங்கும் போகத்தக்கதாக யூதரை தெரிவு செய்தார். அதன் அவர் சொன்னது ரட்சிப்பு
யூதர்கள் வழியாக 23 உண்மையாகி தொழுகிறவர்கள் உண்மையாகி தொழுகிற The true worshippers of the Father, தொழுகொள்கிறவர்கள் இந்த பிதாவை செயல் ஆவியோடும் இருதயத்தோடும் உண்மையோடும் உருட்டு திரட்டு மாயமாக போய் அதிலே வைத்து கொண்டு தொழுது கொள்ள முடியாது, ஜபம் பண்ணவும் முடியாது. மார்க்கு 11 ஜபம் கேட்கப்பட மாட்டாது. இருதயத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். யாரை? பிதாவை, டாடி. அது இப்பொழுதே வந்திருக்கு. தம்மை தொழுது கொள்வர்கள் யார்? தம்மை யார்? தம்மை டாடி. This why you have to wait, go through the scripture again and again. படிக்க வேண்டும். எத்தனை தடவை பிதாண்டு வருது? தம்மை டாடி, தம்மை தொழுது கொள்றவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி மகன் விரும்புகிறார். நோ, பிதா விரும்புகிறார். See, you can learn a lot. But if you go in the particular, you won't understand. இப்படியாகி தொழுது கொள்ள ஆக்களை விரும்புகிறார் டாடி. அதி உயர்ந்த தேவன், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய தன்மை, அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி அவருடைய தன்மை, the divine nature of God is Holy Spirit, not a third person. The divine nature, the title is Holy Spirit. பூமியில் இருந்த நாட்களில் அவர் சொன்னார், நீங்க எனக்கு விரோதமாக ஏதாவது சொல்லி போட்டது தப்பலாம். பரிசுத்தாவிக்கு யார்? டாடி. அவருக்கு விரோதமாக தூஷணம் அதிகது பேசினால் இந்த உலகத்திலும் மன்னிக்கப்படாது, வரும் உலகத்திலும் மன்னிக்கப்படாது. ஏன்? தேவனை மன திரும்பதலை கொடுக்கிறவர் the Holy Spirit. ஐயோ சொன்னார், அவர் வந்ததும் பாவத்தை குறித்து உணர்த்துவார். டாடியும் மகனும் அவர் உணர்த்தாவிட்டால் நீ என்ன மனம் திருப்புவாள்?
அவரே பரிசுத்தவே ஒரே தேவன், மெய்யான ஒரே தேவன். அவரை தவிர வேறு யாரும் இல்லை. என்னை யாருக்கு சமம் ஆக்கி வைக்கிறவர்கள்? எத்தனை வாக்கியங்கள் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது? காலத்திலே போதகராய் இருந்த வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர் ஜனங்களை வார்த்தையிலே பைபிள் சரி கட்டளைகள் தேவனுடைய ஒழுங்குகளை கற்பித்தார்கள். அவர்களை சந்தித்தது குறிப்பாக யோகன் 8 தெளிவாக சொன்னார். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து ஒரு இடம் வந்தது. நாங்கள் வேசி பிள்ளைகள் அல்ல, தேவனே எங்களுக்கு தாப்பர். ஓகே, யேசுவா சொன்னார், தேவன் உங்களுடைய தகப்பனாய் இருந்தால் என்னை நேசித்திருப்பீர்கள். இப்பொழுது கொலை செய்ய வகை தடுக்கிறீர்கள் என்னை. அவரிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். இல்லை இல்லை, உங்கள் தாப்பன் பிசாசு. எத்தனை நாடுகள், தேசங்கள், சபைகள் கிறிஸ்தவர் இது உண்மையாயிருக்கு. தாங்கள் வரும் கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணம் மட்டும் இந்த போதகர்களை போல. We are scribes, we teach the law. நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் ஜனங்களுக்கு. அறியாதது தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை, அவரை அறியவில்லை. பிசாசு தங்கள் தாப்பிருந்து தெரியவில்லை. வஞ்சிப்பிலை போதகராக இருந்தார்கள். இன்றைக்கு 2000 போயிட்டு இன்றைக்கு உச்சகட்டத்தில் போயிருக்கிறது. ஒருவர் சொன்னால், இன்னைக்கு உங்களை கூடாம கதை ஆறு, அவர் இந்து மத சேர்த்தது. தானாக ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து தன்னை பாஸ்டராகிறார். எப்படி எத்தனை
பேச சேரகம் தாரியம் மகனும் மேலாய் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். கிறிஸ்தவ கூட்டம் சொல்லு உலகத்துக்கு சொல்லி பிசினஸ் போயிட்டு பிசினஸ் money tights no worrying it's a business now koopadamal odinaargal eramaya chandam melu yeshua pesaru nanavare theriyadanga chonnaanga adi wenna devan அவர் நிறைய மூளை போல பொய்யனாக இருப்பார். அதுவும் எட்டாம் அதிகாரத்தில் எனக்கு அவர் தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் தெரியாது என்று சொன்னால் உங்களை பாதி பொய்யனாய் இருப்பேன். வாசன் சாப்டர் 8 யோகான அந்த கள்ள போதரோடு வஞ்சி போட்டவர். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. அவரை டாரிய நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கீழ்படுகிறேன். சரி, எத்தனை பேர் சர்வ வல்லமை உள்ள ஒரே தேவன், உண்மையான தேவன் யாரண்டு அறிந்திருக்கிறார்கள். சொன்ன வார்த்தை யுகாதன் 17:1 உண்மையான ஒரே தேவனாகிய எத்தனை பையன், ஒரே தேவன், வேறு யாருமே இல்லை. ஒரு ஆள் மூன்று பேராக, மூன்று பேர் ஒன்றாக, ஒன்றுமே இதை இல்லை. யேசுவா அப்படி கற்பிக்கவில்லை. சோ உண்மையும் உண்மையான ஒரே தேவன் நீ அறிப்பீக. யேசுவா மிஷ்யாய அறியற அறிவே அறியற அறிவு நேத்திய வாழ்வு சபை அங்கத்துவம் அல்ல. ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் சரி வராது. கிளிக்க சொல்லி கொடுத்தால் அதுவும் செல்லும். கிளியின் சொற்கள் இங்க அறிந்து
பற்றிய அறிவை குறித்து சொல்கிறார். This is very important. So search and study about the character of invisible, immortal, eternal creator Yehovah. அழிவில்லாதவர், தொடக்கம் இல்லாதவர், நித்தியமானவர். யேசுவா சொன்னார், ஒளிந்தவன் Let's go over to Mark chapter 12. மனதோடும்
அன்பு கூறுவாயாக. எனக்கு உன் பயிர்கிற இரண்டாம் கற்றலை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறத்தில் அன்பு கூறுவாயாக. இவைகளில் பெரிய கற்பனை கற்றலை ஒரு ஒன்றும் இல்லை. மெய்யான தேவன் யெகோவா ஒருவரை அவரை முழு இருதயத்தோடு முழு யோசனையோடு முழு பலத்தோடு சேர கைய வாங்க போட்டு
சிலரை பெய்கள் நிதிரையாக்கப்படும், சிலர் முழிச்சி முழிச்சி இருப்பார்கள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் முழிச்சி முழிச்சி அதன் பிறகு போயிட்டு அடுத்த கிழமை வருவார்கள். அப்படி அதி உயர்ந்த தேவனை அறிவது ஆபேலின் பலியை டாடி ஏற்றுக்கொண்டார். காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டு கட்டாய பாபத்தை விழுந்ததற்கு பிறகு ரத்தத்தின் முதல்தான் அவர் அண்டை நெருங்கலாம் என்று அறிந்த ஆதாம் பிறந்த தமது இரண்டு படியங்கள் ஆபேல் கயின் கட்டாயம் சென்று கொடுத்திருப்பான். ஆவேல் பிடிச்சான், காயின் பிடிக்கவில்லை. இதோ தேவனுடைய வழி ஆவேலின் வழி, உலக மதங்களின் வழி காயினின் வழி. கண்டுபிடிச்சாய Cain's way is world, Abel's way is God's way. அதனாலே பொறாமை கொண்டாம் காயின். ஆபேலின் வழி தேவருடைய வழி, காயினின் வழி மனுஷனின் வழி. That's what you call religion. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எவ்வளவு இறக்கமானவர் என்று பாருங்கோ காயின். நன்மை செய்தால் நீயும் ஏற்றுக்கொள்ளப்படுவாய், ஜெயம் கொள்ளப்படும். பாவம் அருகிலே படுத்திருக்க மேற்கொள்ள வேண்டும் சொல்லிக் கொடுத்தார். காயின் கேட்கவில்லை. ஏன்? காயின் அவரை அறியும்படி தாப்பன் சொல்லிக் கொடுத்த ஆதாம் வழியிலே ஆபேலு போல அவர் அண்டை நெருங்கவில்லை. Lack of knowledge. அவர் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி நாம் போனால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் கேரக்டர் அப்படி தமட்டை நெருங்க ரத்தத்தின் மூலம் ஆதாமுக்கு சொன்னபடியும் அந்த வழி ஆரம்பிக்கப்பட்டு தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆதாமும் ஏவாளும் அதி உயர்ந்த தேவனை சரியாக அறியவில்லை. பாவத்தினால் வெளியே துரத்தப்படுவார்கள் என்று தெரியவில்லை.
best. அவர் மனுஷனை துரத்திவிட்டு வாழ்க்கையின் மரத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய தோட்டத்துக்கு கிழக்கு கேரபூர்களை வீசிக்கொண்டிருக்க சுடரோடு வாழையும் வைத்தார். சுடர் ஒளி வாழ் இதால குத்தப்படாம உள்ளே போக முடியாது. அவருக்கு தெரிய எல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் டேடியின் கேரக்டர் எல்லாம் கேரக்டர் தாப்பன கேரக்டர் தான். Receive the blessing. Yavraka, 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 Yavraka. Shalom.